கவனிடாக்கனா பின்வரும் தொடர்களின் கூடுதலை காண்க. 3 + 6 + 9 + எக்ஸெட்ரா பிளஸ் 96. சரியாடி கண்ணு. இப்ப என்ன மிஸ் இது எழுதி நீங்க இந்த வயதை எழுதியிருக்கீங்க? ஒன்னும் இல்லடாக்கண்ணா, இதுவும் அப்படிதான். முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் தான். ஆனா ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, நல்ல கவனிங்க, இங்க 3 + 6 + 9 எக்ஸெட்ரா பிளஸ் 96 இருக்குதுல்ல, இத நம்ம எப்படி எழுதிக்கலான்னு தெரியுமா? இங்க பாருங்க, 3 பொதுவா வெளியில எடுத்துடலாம். இது என்ன, அது மல்டிபிள் ஆஃப் 2, மல்டிபிள் ஆஃப் 3. மூணா வாய்ப்பாடுல தானே வருது, மூன்றினுடைய மடங்குகளா வருது. பாரு, 1 × 3 × 2 × 3 × 6 × 3 × 3 × 4 × 12 அப்படிதான் வருது. அப்ப இங்க என்ன வரும், 3 பொதுவா வெளியில எடுத்துட்டா இங்க 1, ஏன்னா 1 × 3. அடுத்தது இந்த 6 இருக்கிற இடத்துல என்ன வரும், 2. இங்க பாருங்க, 1 × 3 பெருக்கனா இந்த நம்பர் வரணும். அடுத்தது 2 × 3 = 6. அடுத்தது 3 × 9 வருதா வரலையா? அப்ப இங்க என்ன நம்பர் போடுறது, இந்த 3 பெருக்கி பார்க்கணும். இப்போ 9 அப்படின்னா 9 × 3 வந்து என்னது, 3. சரியாடிங்க என்ன பாருங்க, இப்ப 3 × 9 இந்த இடத்துல வருது. அடுத்தது 6 × 3 வகு, அதாவது 96 × 3 வகுக்கிறோம், வேற ஒண்ணும் இல்ல. 96 எதால வகுக்கிறோம், 3 வகுக்கிறோம், வேற ஒண்ணும் கிடையாது. புரியுதா? அப்ப இங்க என்ன வருது, 2 × 3 = 6 வந்துருச்சா? ஒவ்வொன்றையும் எதால வகுக்கிறோம்னு அர்த்தம், 3 வகுக்கிறோம்னு அர்த்தம், வேற ஒண்ணுமே இல்ல. ஒன்னா பொதுவா எடுத்துன்னு சொல்லி, ஏன்னா இந்த கடைசி நம்பர் நிறைய குழந்தைக்கு எழுத தெரியறது இல்ல, அதனால கணக்கு விட்டுட்டு வர குழந்தைங்களா இருக்கு. அப்படி இல்லாட்டி நீ என்ன பண்ணிக்கோடீங்கன்னா, இதை டிவைடட் பை 3. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த டிவைடட் பை 3 பெருக்கல்ல போகுது, அதனாலதான் இங்க டிவிஷன்ற வார்த்தை சொல்றது இல்லை. டிவைடட் பை 3 நீ என்ன பண்ணிருவானா, வெறும் 1, 2, 3 போட்டுருவ, இந்த 3 போட மாட்டீங்க இங்க. புரியுதுங்களா? அதனாலதான் 3 என்ன பண்ணிக்கிறோம்னா, நம்ம பொதுவா எடுத்துக்கிறோம். என்ன பண்றோம், அதாவது பெருக்கி வகுக்கணும்னு இல்லாட்டி சொல்லிடணும். என்னன்னு சொல்லிடணும், பெருக்கி வகுக்கிறோம். இது என்ன பண்றோம், 3 பெருக்கி 3 வகுக்கிறோம்னு சொல்லலாம். அப்ப 3 பெருக்கும் போது இந்த 3 எழுதிருவீங்களா? இங்க ஒவ்வொரு, அதாவது டிவைடட் பை 3ன்றதுதான், அது ஒவ்வொரு உறுப்பும் 3 வகுக்கப்படுதுன்னு அர்த்தம். அதுக்கு கொஞ்சம் பொது அப்படின்னே எடுத்துக்கோங்க. கண்ணு நிறைய விளக்கங்கள் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. நிறைய குழந்தைங்க தடுமாறுறதுனால எப்பவுமே ஆல்டர்னேட் இருக்குது இதுக்கு. புரிஞ்சுட்டீங்களா? இதுக்கு என்ன இருக்குது, ஆல்டர்னேட் இருக்கு. பொதுவா எடுத்து எழுதி செய்யறதுதான் எளிமை. இல்ல மிஸ் எனக்கு இந்த கடைசி நம்பர் இப்ப 96 பிரச்சனை இல்ல, கொஞ்சம் பெரிய நம்பர் எல்லாம் கொடுத்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, இது எதனுடைய மடங்கா வந்து அந்த மடங்கால பெருக்கி அந்த மடங்கால வகுத்துரு, வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப இது வந்துருச்சு அடிக்கன்னு, இப்ப நமக்கு வந்துருச்சா கரெக்டா? முதல் எண் இயல் எண்களின் கூடுதல எதால பெருக்குறோம், 3 பெருக்குறோம். அப்ப 3 × n இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, 32. புரியுது அடிக்கண்ண, கரெக்டா கரெக்ட் இல்லையா? n × n+1 என்னன்னா 32. அடுத்தது என்னது, n+1 ஒன்னா 33 போட்டுக்கோ, இல்ல புரிதலுக்காக ஃபர்ஸ்ட் நான் இப்படி போட்டுக்கிறேன் மிஸ்னாலும் போடு. டிவைடட் பை என்ன, ரைட்டா? புரிஞ்சுதா? புரியலையா? இப்ப 3 × இத அடிக்கலாம், இத என்ன பண்ணலாம், நீ அடிக்கலாம், ரைட்டா ரைட் இல்லையா? இங்க பாருங்க, 2 மிச்சம் 1 12 இருக்கு. அப்ப என்ன வருது, 6 × 12, அப்ப 16 போட்டுக்கலாமா? 32 ஒன்னையும் கூட்டினா என்ன அடிக்கணும், 33. அதே மாதிரி இதுல அப்படிதான் பெருக்கல், இது ரெண்டையும் முத பெருக்கறத விடடா கண்ணு, இது ரெண்டையும் பெருக்கிக்கோ. நீங்க 3 × 16 பெருக்கிக்கோ. 3 × 16 பெருக்குனா என்ன கிடைக்குது, 48. எப்படி, 3 × 6 = 18 மிச்சம் 1 3 × 3 3 ஒன்னையும் கூட்டினோம்னா 4 48 × 33. இதுதான் எளிமை. இது இல்ல மிஸ் நான் இதை பெருக்கிட்டு ஏன் இது எளிமைன்னு சொல்றேன், நான் தான் அந்த முயற்சி செய்யற குழந்தைக்காக சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஞாபகம் இருக்கு அடிக்கணுங்களா? இங்க சும்மா கண்ணு இடம் இல்லைன்றதுனால, ஏன்னா இன்னொரு மெத்தட் செய்யணும் அந்த பக்கம், அதுக்காக இங்க நான் போடுறேன். நீ பரீட்சையில வந்து ரஃப் காலத்துல போடு. சரியா? புரிஞ்சுதா? புரியலையா? இது என்னது, 48 எப்படி பிரிச்சுக்கலாம், 48. இதை எப்படி பிரிச்சுக்கலாம், 33 × 3 இதை பெருக்கலாமா? அப்ப நாமும் 12 1200 நாமும் 12 120 ஏண்டிங்க நீங்க எப்படி 1200 இருந்துச்சு, நாமும் 12 எப்படி 1200 போட்டேன், இங்க ஒரு பூஜ்யம் இங்க ஒரு பூஜ்யம் இருக்குது. அடுத்தது நாமும் 12 அடுத்து என்ன இருக்குது, இந்த ஒரு பூஜ்யம். சரியா? அடுத்தது 8 × 3 = 24 இந்த 0 இங்க வருது. அடுத்தது 8 × 3 = 24
இதை நாளையும் என்ன பண்ணணும் கூட்டணும் கண்ணு, நீங்க எப்போதும் போல பெருக்க தெரியறவங்க பெருக்கி ஆன்சர் போட்டுருங்க நீ கண்ணு, ஒன்னும் தப்பு கிடையாது. சரியா? புரியுதா புரியலையா? இப்ப இத கூட்டணும் 1200, புரியுதுங்களா? அடுத்து என்னது 120, 240, 24. அப்ப இங்க என்ன வருது நமக்கு கூட்டினோம்னா 4. இங்க கூட்டினா என்ன வருது 6. 6 2 கூட்டினா 8. அடுத்தது 2 2 கூட்டினா 4, 4 1 5. இல்லாட்டி 2 1 கூட்டினா 3, 3 2 கூட்டினா 5. மீதி இங்க இங்க என்ன 1. அப்ப 1584 விடை வந்துருச்சா? சரியாடி கண்ணு, புரிஞ்சுதா புரியல? இதான் விடை. இல்ல மிஸ் நான் எப்போதும் போல போடுறேன் அப்படின்னாலும் போடு. இங்க பாருங்க 48 × 33 ரொம்ப ஈஸி, அதுவும் தான், அதுவும் ரொம்ப எளிமைதான். மூணாவது வாய்ப்பாடு தான் 8 × 3 = 24, மிச்சம் 2, நாமும் 12, 12 2 கூட்டினா 14. இப்ப இங்க 33 தானே இருக்குது. அப்ப 48 மூணால பெருக்கணும். மறுபடியும் 48 எதாலதான் பெருக்குவேன்? மூணாவதான் பெருக்குவேன். அப்ப கண்டிப்பா என்னதான் வரும்? 144 தான் வரும். இல்ல நீ எப்பவும் போல பெருக்கி போடுறதுனால போடுறாங்க, ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் சில இடத்துல அந்த டைமை சேவ் பண்றதுக்காக படிக்கிற குழந்தைங்க கொஞ்சம் இதெல்லாம் டெக்னிக் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப 4, இங்க என்ன 8, இங்க என்ன 5, இங்க 1. 1884 வந்துருச்சா? பாருங்க ஒவ்வொரு இடத்துலயும் எவ்வளவு. அதனாலதான் சொல்றேன், கணக்குக்கு மட்டும்தான் இந்த மகத்துவம், மத்ததுல எல்லாம் அப்படி செய்ய முடியாது. பாருங்க நமக்கு எப்படி பிடிக்கும், நம்மளோட மென்டல் எபிலிட்டி எப்படி இருக்குது, அதுக்கேத்த மாதிரி நம்ம கணக்கு செய்யலாம். சரியா? இப்ப ஆல்டர்னேட் மெத்தடு இப்படியும் செய்யலாம். சோ நம்ம இப்ப என்ன எடுத்துருக்குறோம், நம்ம இங்க 3 × 1 2 3 etc. என்ன வருது 32. அப்போ 1 ஐயும் 32 ஐயும் கூட்டுனா என்ன கிடைக்குது 33. எத்தனை 33 தெரியணும் கண்ணு, கொஞ்சம் கவனிடா. எத்தனை 33 இருக்குதுன்னு தெரியணும். இங்க 30 வரைக்கும் எத்தனை, 15 பாதி, 30 பாதி எவ்வளவு, 15. அடுத்தது என்ன நம்பர் இருக்கு, 31 32 வருதா? அப்ப 2 நம்பருக்கு 1 நம்பரா? அப்ப என்ன வரும், 15 1 கூட்டினா 16. இங்க என்ன நம்பர் இருக்குது 3. வந்துருச்சு ஆன்சர், வருதா வரலையா? சரியாடி கண்ணு, புரியுதா? இது என்னன்னு தெரியுதாடி கண்ணு. 1 ல் இருந்து 30 வரைக்கும்னா 15 பாதி, அடுத்த 31 32 2 நம்பர் இருக்கு. அப்ப இதுவும் என்ன, 2 பாதி என்ன 1, அப்ப 16 இருக்குது. எத்தனை 33 இருக்குது, 16 33 இருக்குது. இங்க இந்த 3 வெளியில இருக்கு, அந்த 3ஐயும் 16ஐயும் பெருக்கி 48 இல்லையா? இது ரெண்டையும் பெருக்கிட்டு இதை பெருக்குங்க, ஒண்ணும் அதுவும் தப்பெல்லாம் கிடையாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரியுதா புரியலையா? அதனால மிஸ் என்னடா இது மாதிரி எல்லாம் சொல்றாங்களே நினைக்க வேணாங்கன்னு நான் இந்த எத்தனை தடவை சொல்றேன், கணக்க நம்ம விட்டுட்டு வரக்கூடாது. ஃபார்முலா தெரியல, ஃபார்முலா மறந்துருச்சு, அதனால இந்த எக்ஸசைஸே வேண்டாங்களா நிறைய பேர் ஒதுக்குறீங்க. வெறும் ஃபார்முலா இருந்தாதான் செய்ய முடியும்ன்றதெல்லாம் இல்ல, ஃபார்முலா இல்லாமையும் உன்னால செய்ய முடியும். அவங்க அதாவது இந்த சூத்திரத்தை பயன்படுத்தின்ற வார்த்தையை கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா நீங்க சூத்திரத்தை பயன்படுத்தணும். யூசிங் த ஃபார்முலா அப்படின்ட்டாங்கன்னா கண்டிப்பா இதுதான். பின்வரும் தொடர்களின் கூடுதலை காண்கணும் போது உனக்கு திறமை இருக்குதா, அதனால இதை செய்யற அவ்வளவுதான். ஆனா பரீட்சையில மார்க் கொடுப்பாங்களா மார்க் கொடுக்க மாட்டாங்களான்றதெல்லாம் கேட்க வேண்டாம். புரியுதா? அங்க யூசிங் திஸ் ஃபார்முலா, யூசிங் த ஃபார்முலா அப்படின்னு ஏதாவது கொடுத்துருந்தா கண்டிப்பா நீ ஃபார்முலா முறையை தான் யூஸ் பண்ணணும். இல்ல அப்படின்னு அப்படி செய்யலாம் தாராளமா. சரியாடா?